ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிவாலி ஸ்குவாட் கப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50,000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தராங்க. அது மட்டும் இல்லாமல் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. அப்புறம் குளோவல் ஸ்கின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எப்படி நம்ம க்ளைம் பண்ணி ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ஆல்ல படிச்சுங்க. அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நிறைய பேர் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணுவோங்க, எனக்கு மோட்டிவேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல படிச்சுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டை வந்து பார்த்தாக்கா வீடியோக்குள்ளே போயிட்டு ஸோ அப்படி ரிவார்ட்ஸ் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளைம் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த டிவாலி ஸ்குவாட் கப் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போதுலேருந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அக்டோபர் 19th அக்டோபர் 24th வரும் பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ 25th அக்டோபர்லேருந்து 30 அக்டோபர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேட்ச் டே நடக்க போகுது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதாவது 24th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதுக்கு இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஜாயின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஸோ கிரியேட் அப்படின்றனா நீங்கள் ஸ்குவாடை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயினாக வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ரெக்வஸ்ட் வந்துச்சு. ஸோ நீங்கள் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணால் கிரியேட் ஆப்ஷன் கொடுத்து ஓனாக நீங்கள் ஸ்குவாடை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காட்டும். உங்களோட ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காட்டும். அதில் வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போவோம். அவங்க பார்த்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அவங்க ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிடுவீங்க. அந்த டீமாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இல்லை ப்ரோ, நான் வந்து ஸ்குவாட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் இன்வைட் ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஸ்குவாட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் யாராச்சும் இன்வைட் பண்ணுவீங்களா, அது மாதிரி உங்களுக்கு யாராச்சும் இன்வைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ கிரியேட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்குவாட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்குவாட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எண்டர் யுவர் டீம் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கும். உங்கள் ஸ்குவாட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் வந்து டிஸ்கார்ட் கொடுக்கலாம், அது மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ மொபைல் நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆனிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அவதார் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது மூலிமா செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மேட்ச் டே வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா மேட்ச் டே உங்களுக்கு 25th அக்டோபர்லேருந்து 30 அக்டோபர் 5 நாள் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அந்த 5வது நாள் வந்து அந்த 5 நாள்குள்ளே நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ 25th அக்டோபர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ 40 மேட்ச் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற மூலிமா ஒரு மேட்ச்சுக்கும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 40 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது பெஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச் மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டிவாலி ஸ்குவாட் கப்போட ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இந்த மேட்ச் மட்டும் தான் விளையாட முடியும். அதாவது ரேங்க்டு மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட முடியாது. ஸோ BRFFC மோடு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா விளையாட முடியும். ஸோ விளையாட முடியும் கிடையாது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கில் எடுத்துப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 40 மேட்சஸ் ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. அந்த 40 மேட்சஸில் வந்து ஒரு மேட்ச்க்கு உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அதில் பெஸ்ட்டு ஒரு 20 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கோரிங்க்கு பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கன் ஆட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது டிசேபிள் தான் பண்ணி தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஸோ உங்களோட ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ விளையாடுங்க. ஸோ இது மூலிமா தான் உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ் தரப்போகிறாங்க, இது எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துலாம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயலோட அந்த ஸ்கோரிங் டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பாயிண்ட் வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது புயாடிக்கிறவங்களுக்கு 12 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது ஒரு மேட்ச்சுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பிளேஸ் வரவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ், ஸோ ஃபோர்த் பிளேஸ் வரவங்களுக்கு 7 பாயிண்ட்ஸ், ஃபிஃப்த் பிளேஸ் வரவங்களுக்கு 6 பாயிண்ட், ஸோ சிக்ஸ்த்து வந்து 5 பாயிண்ட் பார்த்தீங்க கொடுக்குறாங்க. செவன்த் பிளேஸ் வரவங்களுக்கு 4 பாயிண்ட், எயித் பிளேஸ் வரவங்களுக்கு 3 பாயிண்ட், நைன்த் பிளேஸ் வரவங்களுக்கு 2 பாயிண்ட், டென்த் பிளேஸ் வரவங்களுக்கு 1 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதாவது டாப் 10க்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதுக்கு மேலே நீங்கள் லெவல் 12லாம் பார்த்தீங்கன்னா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவாலி ஸ்குவாட் கப்போட அந்த பாயிண்ட்டோட ஸ்கோரிங் டேபிள் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற பாயிண்ட்டு. ஸோ இது எப்படி ப்ரோ நாங்கள் ஸ்குவாடாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? 24th அக்டோபரோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 25th அக்டோபர்லேருந்து 30 அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் கேம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் கேம் உங்கள் ஸ்குவாடெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி ஸோ செட்டிங் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் கேம் கொடுத்தீங்க
அப்படின்னா ஸோ கேம்குள்ளே போயிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேட்ச் வந்து கவுண்ட் ஆக வைக்கும், ஓகேங்களா? ஸோ 40 மேட்சஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அதில் 20 மேட்சஸ் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு ஸ்கோரிங்க்கு பார்த்தா எடுத்துப்பாங்க, ஒரு பெஸ்ட் 20 மேட்சஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் புயா அடிக்க பாருங்கள். ஸோ அது மூலிமா தான் உங்களுக்கு ஸ்கோர் அதிகமாகும். அது மூலிமா நீங்கள் வந்து இந்த 50,000 டைமண்ட்ஸு, ஸோ இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 டைமண்ட்ஸ் அண்ட் எம்ஓச் அவத்தாறு குளோபல் ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ செகண்ட் ப்ளேஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 டைமண்ட் கொடுக்க போகிறாங்க. தேர்ட் ப்ளேஸ் வந்தீங்க அப்படின்னா 10,000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4லேருந்து 100 ப்ளேஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எமௌண்ட் மட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது டிஃபால்ட்டாக அது கொடுக்குற அந்த அவத்தாறு ஸோ குளோபல் ஸ்கின்லாம் கிடைக்க போது. அப்புறம் டாப் 10% 10% இருக்கீங்களா, டாப் 10% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 90 டேஸ்க்கு வந்து எமௌண்ட் தரப்போகிறாங்க. ஸோ டாப் 30% வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவத்தாறு அப்புறமா அது கோல்டு வவுச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ வவுச்சர்ஸ் வந்து நார்மலாகவே நீங்கள் இது ப்ளே பண்ணவே போதும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக நம்மளுக்கு 50,000 டைமண்ட்ஸ் அண்ட் எமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இது மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 நம்மளுக்கு தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஸ்குவாட் கப் ஈவெண்ட்டை கொண்டு வரது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு அடுத்த அந்த தீபாவளி ஈவெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது மக்களே, ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ ஃபயரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலில் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணாமல் லாஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறக்காமல் கீழே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், பை, டாடா, டேக் கேர், பை கைஸ்.